வணக்கம் அன்பா, அவ்வளோ நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் சப்போர்ட்டோட நான் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தைக்குடைக்கு இதில் அதை வாங்குவீங்களா சந்தையில், அது நம்ம வந்து நம்ம சந்தையில் வாங்கி அதை யூஸ் பண்ணிட்ருப்போம். அது ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த சந்தைக்குடையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் ஆகி பவுடராட்டும் கொட்ட ஆரம்பிச்சிடும், சின்ன சின்ன பூச்சி விழுந்துச்சிடும். ஸோ அது மாதிரி வராமக்கு என்ன பண்ணணும்னா, இது மாதிரி நெல் வேவிப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம ஊர் சைடில் நெல் வேவிப்பாங்க, அந்த நெல்லுக்குள்ளே போட்டு நம்ம எடுக்கணும். அந்த ஃபுல்லாக அந்த பாயிலிங் ஆகி இந்த ஹீட்டுக்கு பார்த்திங்களா, அந்த ஹீட்டில் போட்டு நம்ம எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கூடை பார்த்தீங்கன்னா அது மாதிரி உளுத்து போகுதுன்னு சொன்னீங்களே, சின்ன சின்ன ஓட்டையாக பவுடர் கொட்டும் பார்த்தீங்களா, அது மாதிரி உளுத்து போகாமல் இருக்குது. நம்ம இது மாதிரி கொட்டி நம்ம கூடையை எடுத்து வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து இந்த கூடை உளுத்து போகாமல் இருக்கும், ரொம்ப லைஃப் வரும். வாங்க, அது எந்த அளவுக்கு அந்த நெல் வேகிறாங்களோ அந்த கொப்பரை பாருங்கள், எந்த அளவுக்கு தீ போட்டு எரிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம அடுப்பு எரிக்கும்போது அது எந்த அளவுக்கு ஹீட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த நெல் வேகிற அந்த ஹீட் நம்ம கூடையில் படும்போது கூட உளுத்து போகாமல் இருக்கும், நல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட் ஆகும், நல்லா பாயில் ஆகிடும். ஓகே ப்ரோ, இந்த சந்தைக்கூடை வச்சு பார்த்தீங்களா, அந்த நெல்லில் வந்து வேவிச்ச நெல்லில் சந்தைக்கூடை போட்டு வச்சா பூச்சி பிடிக்காது, புழு பிடிக்காது, எனக்கு பாட்டு தான் சொன்னாங்க. அதுக்கு உண்மையான சயின்ஸ் ரீசன் என்னென்னு தெரியல, உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எதனால் வந்து அந்த வேவச்சு நெல்லை போட்டோம்னா அந்த கூடையில் வந்து பூச்சி பிடிக்கிறது இல்லை அப்படின்னு, ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா முத்தனை குச்சியும் போட்டிருப்பாங்க, சின்ன பிஞ்சு குச்சியும் போட்டிருப்பாங்க, அதனால் வந்து பூச்சி பிடிக்கும் சொல்கிறாங்க. இளம்பறையில் வெட்டுவாங்க, வளர்பறையில் வரணும்னா பூச்சி பிடிக்காது, இளம்பறையில் வரணும்னா பூச்சி பிடிச்சிடும். இளம்பறைன்னா தேமான ஆயிருந்த அம்மாவாசை அன்னைக்கு வெட்டவுனே. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அம்மாவாசை அன்னைக்கு அந்த கூடையில் வெட்டினாங்கன்னா மூங்க அது அதுக்கு பண்ணுறதுக்கு அம்மாவாசை அன்னைக்கு வெட்டினா பூச்சி பிடிக்காது, அந்த உளுக்காது. இளம்பறையில் தேவமான வாயுதில் மதியத்துக்கு அப்புறம் பண்ணனா பூச்சி உளுத்து போயிடும். அதாவது அமாவாசை முடிஞ்சு நீங்கள் வந்து இது பண்ணால் பூச்சி பிடிச்சிடு, அதனால் அமாவாசை எப்போ வெட்டி அந்த கூடை செஞ்சாங்கன்னா பூச்சி பிடிக்காது, உளுக்காது அப்படி சொல்கிறாங்க. இதுதான் ரீசனு. ஓகேங்களா, வேறு ரீசன் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிக்கிறாங்கள அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சேர்த்து வச்சு வாங்கினது எல்லாமே இந்த சந்தைக்கூடை இந்த முரம் எல்லாமே புடைப்பாங்க. இப்போது நிறைய பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்துருச்சு, நம்ம பொங்கலில் சீசன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் கொண்டு வந்துடுவாங்க. இது மாதிரி யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதும் இல்லை, வேலை அதிகம் அப்படின்ட்டு. ஏன்னா அது வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சு குச்சி லீது போட்டிருந்தாங்கன்னு நம்ம சொன்னோம் ஏற்கனவே. ஸோ அதனால் அந்த நெல்லில் போட்டு எடுக்கணும் அந்த ஆவியில். எடுத்ததுக்கப்புறம் நம்ம மாட்டு சாணமுக்கு இல்லை, அதை போட்டு சுற்றி வளச்சிடணும். ஏன் வலிக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் நம்ம போட்டு படைச்சோம்னா அந்த பச்சை பயிர் தட்டு பயிர் நெல் இது போட்டோம்னா சந்தில் போய் மாட்டிக்கும். ஸோ சாணி போட்டு நல்லா நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா அந்த தானியம் எதுவும் உள்ளே போய் சிக்காது, எல்லாமே பார்த்தீங்கன்னா சாணி போட்டு தான் நல்லா வளச்சிருப்பாங்க. ஓகேங்களா, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இது மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நீங்களும் வளச்சிட்டு இருக்கிறேன், நானும் பாரம்பரியத்தை பின்பற்றிட்டு வரோம் அப்படின்னு இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல், நானும் கம்மியெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நம்ம தமிழர் எல்லாம் இன்னும் பாரம்பரியத்தோடு தான் இருக்கிறாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையோடு ஒன்றி தான் வாழணும். என்ன தான் நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் இது மாதிரி இயற்கையிலே கிடைக்கிற அந்த முரம் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னுமே அது பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்து தான் அதிகமாக அது வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்கும். இதை நம்பி சில பேர் வாழ்வாதாரம்லாம் இருக்குது, இன்னுமே கூட பண்ணுறவங்களாம் இருக்குது, ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப விலை அதிகமாக சொல்கிறாங்க, வாங்க முடியறதில்ல, பிளாஸ்டிக் 10 ரூபா சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம எப்போவுமே இயற்கையோடு ஒன்றி வாழணும், ஏன்னா நம்ம இருக்கிறதே அப்படியே சுற்றியுமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது, எதாக இருந்தாலும் சாப்பிட இருந்தாலும் எதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை ஃபாலோ பண்ணுவோம், டெக்னாலஜி டெக்னாலஜி அது மாதிரி போகாமல் நம்ம இயற்கை சார்ந்து இருப்போம். ஓகே மக்களே, இன்னுமே பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டில் பாட்டியாக அம்மா ரெண்டு பேரும் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா தட்டக்கூடாது தான், மரத்தாலான தட்டக்கூடாது யூஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஏன்டா இது யூஸ் பண்ணிட்டுக்கிற இல்லை பிளாஸ்டிக் வாங்கி வச்சுக்கலாம்ல, ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுக்கலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் பண்ண கட்டி நமக்கு நோய் அதிகமாக வந்துட்டே இருக்குது ஃப்ரிட்ஜில் அந்த பிளாஸ்டிக்லாம் கட்டி. இதில் வச்சா என்ன யூஸ்னா, நீங்கள் தக்காளி போல் வேறு ஏதாச்சும் உருளைக்கெலாம் வச்சிங்கன்னா பிளாஸ்டிக் வச்சிங்கன்னா அடியில் ரொம்ப இத்து போன மாதிரி ஆயிடுது. அது அந்த மரத்தாலான அந்த தட்டக்குடி வச்சிங்கன்னா இத்து போகிறதில்ல, ரொம்ப நாள் இருந்தால் கூட கொஞ்சம் லைஃப் வருது, நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குது, அது அதை சாப்பிட்டா நமக்கு ஒன்றும் தீங்கெல்லாம் வரதில்லை. ஆனால் பிளாஸ்டிக் வச்சு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது ஒரு 4 நாள் 5 நாள் அது காய்கறி போட்டு வச்சு வருதுன்னா அது 2 நாள் 3 நாளில் அழுகி போயிடுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபோல்ஸ் இருக்குது, ஆனால் பிளாஸ்டிக் அப்படி கிடையாது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மோல்டிங்காக தான் இருக்குது, ஏர் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது நல்லா ஏர் போகிற கட்டி தான் உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஓகேங்களா, முடிஞ்சளவுக்கு இயற்கையோடு ஒன்றி வாழுங்க, இயற்கையை பாதுகாப்போம்,
Thank you.